வணக்கம். பரமிஸ் கிச்சனில் கேரட் அல்வா செய்ய போகிற பார்க்கல வாங்க. கேரட் வந்து அரை கிலோ கேரட் வந்து நான் இந்த மாதிரி பொடிசாக திரி வச்சுருக்கேன். இது வந்து நெய் விட்டு வறுத்துக்கலாங்க. ஃபேன் வச்சுருக்குங்க, ஃபேனில் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி மட்டும் 10 முந்தி உடச்சி வச்சுருக்கேன். முந்திரியே வறுத்து எடுத்துக்கலாம். அதில் வெறும் பொன்னீரமாக வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். அதில் முந்தி வறுத்து எடுத்துட்டு இதிலே இந்த கேரட் போட்டு வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசல் போக இந்த இலி வதக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாங்க. முந்நூறு கிராம் பால் வந்து நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் ஊற்றி வேக வைக்கலாங்க. இந்த சிம்மில் வச்சு முடியக்கலாம். அப்பப்போ கலர் நீரில் கொஞ்சம் வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பால்லேயே நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. குச்சி வேகணும். தம் பாலெல்லாம் இதுவாகிட்டு சுண்டிட்டு இது வேகட்டுங்க. கேரட் வந்து பால் நல்லா வெந்துடுச்சுங்க. பாலெல்லாம் நல்லா எடுத்து சுண்டிட்டு கேரட் நல்லா வெந்துடுச்சு. இதில் போய் சக்கரை போட்டுக்கலாங்க. இங்கே 200 கிராம் சக்கரை போடுறாங்க. நம் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அது மாதிரி சக்கரை போட்டுக்கணும். நான் ஒன்று மில்க் மீடு ஊற்று இதில் சேர்க்க போகிறேன். அதனால் 200 கிராம் சக்கரை போட்டிருக்கேன். அப்படி மில்க் மீடு இல்லைன்னா நம்ம ஸ்வீட்டில் பால் கோவா இருக்குல்ல, அது வாங்கி போட்டு செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கை விடாதும் கலரி நீரில் அடிச்சிருக்கோம். சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா சுண்டாயிடுச்சு. மில்க் மீடு 1 ஸ்பூன் ஊற்றிடுங்க. மில்க் மீடு 1 ஸ்பூன் ஊற்றிருக்குங்க. நல்லா அல்வா பதத்து வந்துச்சு பாருங்க. மில்க் மீடில் ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கி போட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நெய் வந்து 2 ஸ்பூன் நெய்
கெட்டியாக இந்த ஒட்டாத ஒரு இந்த பழத்துக்கு இருந்தாலும் இறக்கலாம். நம்ம கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. முந்திரி வறுத்துருச்சு, அந்த முந்திரி கொடுக்கலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட பொடிச்சிட்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போடல, ஒட்டாத இது நல்லாயிருக்கு. கேரட் அல்வா நீங்களே செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.